உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மக்களை சந்திக்க முடியாமல் தேர்தலை புறக்கணித்து புறமுதுகிட்டு ஓடும் பழனிசாமிக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தில் ஜூலை 10 நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக போட்டியிடுவது என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டு அக்கட்சியின் சார்பில் சி அன்புமணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கச்சத்தீவை தாரை வார்த்ததில் தொடங்கி தமிழ்நாட்டின் ஜீவாதாரமான காவிரி முல்லைப்பெரியாறு அணைகள் விவகாரம், நாள்தோறும் அரங்கேறும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், இளைய சமுதாயத்தை குறிவைக்கும் போதைப் பொருட்களின் கலாச்சாரம் என அனைத்து வழிகளிலும் தமிழக மக்களுக்கு துன்பம் இழைத்துக் கொண்டிருக்கும் திமுக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற துடிப்பது தங்களை வெளிப்படுத்திக் கொள்வதற்காகத்தானே தவிர மாநிலத்திற்கோ மக்களுக்கோ நல்லது செய்வதற்காக அல்ல என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது. ஆட்சி அதிகாரத்தை சுயநலத்திற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கும் ஆளும் திமுகவை எதிர்கொள்ள முடியாமல் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறியிருப்பதன் மூலம் பழனிசாமியை தமிழக மக்கள் ஏற்கனவே புறக்கணித்து விட்டார்கள் என்பது தெள்ள தெளிவாகிறது. அராஜகத்திற்கும் அத்துமீறல்களுக்கும் அடையாளமாகி போன திமுகவிற்கும் மக்களை சந்திக்க முடியாமல் தேர்தலை புறக்கணித்து புறமுதுகிட்டு ஓடும் பழனிசாமிக்கும் தகுந்த பாடம் புகட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.